ஓகே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சுரேஷ் கோபி, ஏன்னா சுரேஷ் கோபி என்பது இப்போ வந்து பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார்ல. மத்திய அரசில் வந்து அவர் அமைச்சராகிட்டார். கேரளத்தில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அப்படின்ற ஒரு காரியத்தை பண்ணிட்டார்ல. நினச்சி பார்த்தா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சுரேஷ் கோபி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சுரேஷ் கோபியினுடைய கலை உலக பயணத்தில் அப்படின்போது 250 படம் அவர் நடித்து முடிச்சிருக்காரு. யோசித்து பாருங்கள், 250 ஃபில்ம்ஸ். ஆக்சுவலாக கேரளாவில் வந்து மம்முட்டி, மோகன்லால், அதுக்கு அடுத்து கேரளத்தினுடைய மூன்றாவது பெரிய கதாநாயகர் சுரேஷ் கோபி. வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paisus Pay, secure digital payments with multiple features and great success rate. நான் 35 வருடங்களுக்கு மேலாக மலையாள பட உலகில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, இப்போவும் கைவசம் படங்கள்லாம் வச்சுருக்கிட்டு இருக்காரு. இப்போவும் கையில் இருக்கணும், 3 ஃபிலிம்ஸ் கையில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இவர் வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து இப்போ அமைச்சராக இருக்கார் அப்படின்போது, இவருடைய அந்த கலை உலக பயணம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் 1965 ஓடையில் நின்று அப்படின்ற படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கார். குழந்தை நட்சத்திரமாக நடித்து அதான் அவருடைய சினிமா நுழைவு. அப்படி வரும்போது அந்த 80s 90s அந்த டைமில் ஆரம்ப காலத்தில் வந்து இவர் வில்லனாக பல படங்களில் நடித்து, இப்போ 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த படத்தில் நியூ டெல்லி, ஒரு சிபிஐ டைரி குறிப்பு, இந்த படங்கள்லாம் இருப்பாங்க. இதிலெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆரம்ப காலத்திலெல்லாம். மோகன்லால், மம்முட்டின்ற படங்களையெல்லாம் வில்லனாக நடித்து அப்படின்ற இதெல்லாம் பாருங்கள். மணிச்சித்திரத்தால் இந்த படத்திலலாம் நடிச்சிருக்காரு. பிகினிங்லாம் இப்படிலாம் படங்கள்லாம் நடித்து இப்படிலாம் வரும்போது தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப காலத்தில் வில்லனாக அப்படி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணி, அதுபோல் ஒரு வடக்கன் வீரகாதா அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆரோமல் அப்படின்றது மம்முட்டி கதாநாயகன். இவர் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், ஆரோமல்ன்றது ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி. அதில் நடிச்சுப்பார். எம்டி வாசுதேவன் நாயருடைய ஸ்கிரிப்ட், ஹரிகரன் டைரக்ட் பண்ண படம், மிகப்பெரிய வெற்றி படம். அதில் ஆரோமல்ன்ற கதாபாத்திரத்தில் ஆழமான முத்திரையை பதித்திருந்தார் சுரேஷ் கோபி. இப்படிலாம் நடிச்சிருக்கும்போது அவருடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய டேர்னிங்றது ஏகலவியன் ஒரு படம். அது மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ இப்படி படங்களெல்லாம் நடித்து அதுக்கு பிறகு தான் கதாநாயகனாக வந்து, கதாநாயகனை வந்து களியாட்டம் அப்படின்ற ஒரு படம், ஜெயராஜ்னு சொல்லிட்டு ஒரு அருமையான டைரக்டர், அவர் டைரக்ட் பண்ண படத்தில் அதில் நடித்து அதில் வந்து நேஷனல் அவார்டு, இந்தியாவிலேயே சிறந்த நடிகருக்கான விருது, அதே வருஷத்தில் கேரளத்தினுடைய சிறந்த நடிகருக்கான விருது. இது விருது, இது ரெண்டுமே அந்த படத்துக்காக அவருக்கு வந்து கிடச்சிச்சு. அந்த மலையாள திரைப்படத்தில் நடித்ததுக்காக ஒரு மாறுபட்ட திரைக்கதை, ஒரு ஷேக்ஸ்பியருடைய கதையை பேஸ் பண்ணது. ஷேக்ஸ்பியருடைய ஆக்சுவலாக பார்த்தா ஒத்தல்லோ இருக்கு இல்லையா, ஒத்தல்லோவை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அது. அந்த திரைப்படத்தில் அருமையாக நடித்ததற்காக இந்தியாவிலேயே சிறந்த நடிகருக்கான விருது சுரேஷ் கோபிக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் சுரேஷ் கோபி நிறைய படங்களில் சிந்தாமணி கொலகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி படம், அதில் வந்து அவர் நடித்து அப்படின்னா. அங்கே வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ரஞ்சி பணிக்கர்ன்றது ஒரு கதாசிரியர் இருக்கார். அந்த ரஞ்சி பணிக்கருடைய ஸ்கிரிப்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இயக்குவதில் மன்னரான சாஜி கைலாஷ், சாஜி கைலாஷ் டைரக்ஷன் அப்படின்னு. அப்போ ரஞ்சித் பணிக்கர் வந்து ஸ்கிரிப்டு, டைரக்ஷன் வந்து சாஜி கைலாஷ், அதுக்கு கதாநாயகன் நடிக்கிறது சுரேஷ் கோபி. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். கிட்டத்தட்ட இந்த காம்பினேஷனே 16 படங்கள் பண்ணியிருக்காங்க கேரளாவில். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னு, கமிஷனர் அப்படின்லாம் பெரிய ஹிட் புடைய மூவி இல்லையா, கிங் அண்ட் கமிஷனர், அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹிட்டு படம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அது இது மாதிரி கேரளாவில் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை உருவாக்கிய டீம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கருடன் ஒரு படம் சென்ற வருடம் ரிலீஸ் ஆச்சு, அது கூட மிக இந்த இங்கே ஒரு கருடன் இருக்குது, மலையாளத்தில் ஒரு கருடன், அதாவது சுரேஷ் கோபி தான் கதாநாயகன். அதேமாரி இந்த ஒரு மிகப்பெரிய 5-star லெவலில் இருக்கக்கூடிய மருத்துவமனை இருக்குல்ல, அந்த மருத்துவமனையில் எப்படி தில்லுமுழுகள்லாம் பண்ணுவாங்க, மக்கள் இருந்து எப்படி பணத்தை வந்து லட்சக்கணக்கில் ஆட்டையை போடுவாங்கன்றிருக்குல்ல, அது மாதிரி ஒரு படம் அப்போத்திக்கரி அப்படின்ற ஒரு படம். அதில் சுரேஷ் கோபி தான் கதாநாயகனாக நடித்தார். ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் அந்த அப்போத்திக்கரி. நான் படத்தை பார்க்கும்போதே நான் வந்து ஒரு அருமையான திரைப்படத்தில் சுரேஷ் கோபி நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன். தமிழில் வந்து சில பாபு யோகேஸ்வரன் இயக்கி, விஜய் ஆண்டனி நடித்து, தமிழரசன் அந்த படத்தில் வந்து அருமையான ரோல் இருக்கு. ஒரு வந்து ஒரு டாக்டர் ஆகுவார் படம் ஃபுல்லாகவே. நீங்கள் அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. தமிழரசன் படத்தில் மிகச்சிறந்த கதாபாத்திரம் சுரேஷ் கோபிக்கு அப்படின்னு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், பிஸியான நடிகராக மலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சுரேஷ் கோபி வந்து ஆக்சுவலாக அரசியலுக்குள் கால் வைத்து பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு இவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி அப்படின்ற ஒரு இது வந்து 2016 ராஜ்யசபா எம்பியாக இவர் ஆனார். ராஜ்யசபா எம்பியாக இப்போ மம்முட்டி மோகன்லால்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் குழு இல்லை இல்லை, ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் குழு காலத்துக்கு வைக்கல, ஒன்லி கலைத்துறையில் மட்டும்தான் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். சுரேஷ் கோபி அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்து
ராஜ்யசபா எம்பியாக 2016 இருந்துகிட்ருக்காரு. இப்படி இருக்கும்போது 2019 ஆக்சுவலாக இவர் இருக்கிறது வந்து திருவனந்தபுரம், 2019 திருச்சூர் தொகுதி, கேரளத்தில் இருக்கக்கூடிய திருச்சூர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபி கட்சியின் சார்பாக இவர் போட்டியிட்டார். போட்டியிட்டு அதில் வந்து வெற்றி பெறவில்லை, அதில் தோல்வியடைஞ்சிட்டார். திருச்சூர் தொகுதியில் வந்து இவர் சினிமா நடிகர்ன்றதுக்காக மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடலை. அவர் வந்து 3rd இடம் 3rd place ஆக்சுவலாக அதில் வந்து தோல்வியடைஞ்சிட்டார். இது 2019. அதுக்கடுத்து 2021, ஏன்னா சுரேஷ் கைப்பை பற்றி சொல்கிறதுல வந்து இதில் ஒரு பின்னாடி ஒரு அருமையான ஒரு பாடம் இருக்குது. 2021 ஆக்சுவலாக சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. சட்டமன்ற தேர்தலில் அதே திருச்சூர் தொகுதியில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அந்த தொகுதியில் தோற்றுருக்காரு. 2021 அதே திருச்சூர் தொகுதியில் சட்டமன்றத்துக்கு அசம்பிளிக்காக பிஜேபி கட்சியிலேயே மறுபடியும் நிற்கிறார் அதே தொகுதியில் சுரேஷ் கோபி. அதுலேயும் தோல்வி, மறுபடியும் 3rd இடம். யோசி பாருங்கள், ஒரு தேர்தலில் வந்து காங்கிரஸ் வின் பண்ணிச்சு, ஒரு தேர்தலில் வந்து சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வலது கம்யூனிஸ்ட்டு வெற்றி பெற்றுச்சு. இவர் 2 தேர்தலையுமே 3rd இடம் ஒரே தொகுதி. ஆக்சுவலாக இப்போ வேறு யாராவது இருந்தாலும் ஒரு தடவை நிற்கிறாங்க அந்த தொகுதியில் தோற்று போனோம் அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் நிற்கிறதுனா வேறு தொகுதிக்கு போவோம்னு நினப்பாங்க. இவர் தோற்ற தொகுதியிலே மறுபடியும் நிற்கிறாரு, அதுலேயும் தோல்வி. ரைட்டு, இப்போ என்னென்னா மறுபடி இப்போ 2024 இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் வருது, மறுபடியும் 3rd தடவை அதே திருச்சூர் தொகுதியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு அதே தொகுதி, மறுபடியும் 3rd தடவை. ஏற்கனவே 3rd இடத்துல 3rd place 2 எலெக்ஷன்லையுமே மறுபடியும் 3rd தடவை அதே தொகுதியில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றுட்டார். அது இதுக்காக தான் இந்த சுரேஷ் கோபியை பற்றி இந்த ப்ரோக்ராமில் நான் பேசுகிறது காரணமே அதான். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் வந்து இப்படி தான் சுரேஷ் கோபியை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அதாவது தளராத முயற்சி, விடாமுயற்சி அப்படின்றல, இதுதான் விடாமுயற்சி. யாராவது எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை தோத்தாச்சினாலே மறு தடவை அந்த தொகுதியில் போட்டியிட மாட்டாங்க, வேறு தொகுதிக்கு போயிடுவாங்க. 2rd தடவை தோற்ற பிறகு கும்பூடு போட்டுருவாங்க, அந்த பக்கமே தலையெடுத்து வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யாரும். சேஃப் கான்ஸ்டிடுவன்சி வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வேறு தொகுதிக்கு ஓடிடுவாங்க. அதில் சுரேஷ் கோபி வந்து என்ன தன்னம்பிக்கை பாருங்க, உண்மையாகவே மிகப்பெரிய தன்னம்பிக்கை. 3rd தடவை அதே தொகுதியில், இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி அங்கே வெற்றி பெற்றதே கிடையாது கேரளாவில். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுரேஷ் கோபி நின்று, சுரேஷ் கோபி ஜெயிச்சு முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி கேரளத்தில் தன்னுடைய கால் பாதத்தை பதித்திருக்கிறது சுரேஷ் கோபியின் மூலமாக. சுரேஷ் கோபியினால் தான் பிஜேபி அங்கே வெற்றி பெற்றிருக்கு. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த கட்சிக்காக ஓட்டு போட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. சுரேஷ் கோபி மேலே பரிதாபம் உண்டாக்கி கூட இருக்கலாம், ஏற்கனவே 2 தடவை அவர் தோத்துட்டார். நல்ல ஆள், நல்ல மனுஷன், எல்லாருக்கூட நல்லா பழகுவார், அன்பு பாசத்தோடு இருப்பார், அடக்கத்தோடு இருப்பார், மரியாதையாக பழகுவார். அவருக்கு போடலாமே அப்படி நினச்சி கூட ஒரு சிம்பத்தி அப்படின்ற மாதிரி கூட காரணம் இருக்கலாம். அவர் வெற்றி பெற்றதற்கு காரணம் அது கூட இருக்கலாம். ஆனால் எந்த காரணமாக இருந்தாலும் அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அப்படி இருந்து அந்த தன்னம்பிக்கையோடு மறுபடியும் தான் 2 முறை தோல்வியடைந்த அதே தொகுதியில் போட்டியிட்டு இப்போ வந்து வெற்றி கனியை பதித்திருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோங்க நீங்கள் என்னென்னா, வாழ்க்கையில் நீங்கள் கூட தான் வாழ்க்கையில் ஏதாவது துறையில் அப்படியே நின்று வெற்றி பெற்று அப்படியே பல போராட்டங்களை சந்தித்து தோல்விகளை சந்தித்து அப்படியே தோண்டு கீழே விழுந்து அப்படிலாம் இருந்து அப்படிலாம் வந்து மறுபடியும் நம்ம எப்படி ஜெயிக்கிறது, ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா அப்படின்ற ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த சுரேஷ் கோபி அப்படியே மனசுக்குள்ளே ரோல் மாடல் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா சுரேஷ் கோபி எப்படி தொடர்ந்து பாடுபட்டு தொடர்ந்து போராடி தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற்றாரோ அதே போல் நாமும் வெற்றி பெற முடியும் அப்படின்றத. நீங்கள் சுரேஷ் கோபி சென்ட்ரலில் மினிஸ்டர் மோகன்லால் மம்முட்டி அவங்க வந்து விழா வச்சு விழா நடத்தி அவரை வந்து கௌரவிச்சு அவருக்கு பாராட்டு விழாவை மோகன்லால் மம்முட்டி நடத்துகிறார்கள். மோகன்லால் மம்முட்டி தலைமையில் மலையாள பட உலகம் நடத்துகிறது சுரேஷ் கோபிக்கு. அது சுரேஷ் கோபி வாழ்க்கை நினச்சிருப்பாரா, மோகன்லால் மம்முட்டி தலைமையில் நமக்கு விழா நடக்கும், அவங்க வந்து நம்மளுக்கு பாராட்டி புகழ்ந்து இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்லாம் சுரேஷ் கோபி வாழ்க்கையில் நினச்சிருப்பாரா. அதை மாதிரியான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நடக்கும். அதற்கு தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த சுரேஷ் கோபியை பற்றி நான் சொல்கிறேன். சுரேஷ் கோபியை ஒரு ரோல் மாடலாக நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெறலாம், பல சாதனைகளை செய்யலாம், வரலாற்றில் இடம் பிடிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.